சிவபெருமான் தன்னுடைய உடம்புல சுடுகாட்டு சாம்பலை எதுக்காக பூசி அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கலாங்க அதுக்கு பின்னாடி ஒரு புராண செய்தியை சொல்றாங்க சண்டன் அப்படின்னு பேருடைய ஒரு வேடன் தன்னுடைய மனைவியான சண்டிகாவோட காட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு முறை வேட்டைக்கு போனப்போ ஒரு வில்வ மரத்தடியில் அழகான சிவலிங்கத்தை பார்க்குறான் அதை பார்க்குறப்போ அவனுக்கு ரொம்ப அழகாக தோணுது பக்தி பெருக்கால அவனுடைய கண்கள்லேருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் கொட்டுதுங்க அந்த லிங்கத்துக்கு எப்படி பூஜை செய்கிறதுனே அவனுக்கு ஒன்றுமே தெரியலை அந்த நேரம் பார்த்து அந்த காட்டுக்குள்ள சிங்ககேது அப்படிங்கிற மன்னன் வந்திருக்கிறான் அவன் எதுக்காக வந்தான்னா காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக தன்னுடைய படை வந்திருந்தான் அப்படி வந்திருந்த நேரத்தில் காட்டில் வழி தப்பி போய் எப்படி நாட்டுக்குள்ள போறது அப்படின்னு அவனுக்கு தெரியல அவனுடைய படை பரிவாரங்கள் எந்த பக்கம் போச்சுன்னே அவனுக்கு தெரியல அப்போ அந்த நேரத்தில் பார்க்குறான் அந்த சண்டன் சிவலிங்கத்தை பார்த்துட்டே நின்னுகிட்டு இருக்கிறான் எப்படியாவது அங்கே நிற்கிற இந்த வேடன்கிட்ட வழிகேட்டு இந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட சண்டன் பக்கத்தில் போறாரு சிங்ககேது மன்னன் சண்டனும் அந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து உடனே இந்த மன்னர் சிங்ககேது என்ன பண்ணுறாரு அவனுடைய முதுகில் ஒரு தட்டு தட்டி வேடனே இங்கே என்ன பாரு அப்படின்னு சொன்ன உடனே அடடே அரசரா எனக்கு தெரியலையே சொல்லுங்க ஐயா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ சொல்றான் எனக்கு அந்த காட்டிலிருந்து எப்படி வெளியில போறதுன்னு தெரியல நீ தான் எனக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சொல்றார் உடனே சண்டன் என்ன சொல்றான் சரிங்க மகாராஜா உங்களுக்கு நான் வழியை காட்டணுன்னு கூட்டிகிட்டே போறான் அப்படி போறப்போ அவனுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படுது அந்த சிவலிங்கத்துக்கு எப்படி பூஜிக்கணும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஏற்கனவே வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எரிச்சல் சொல்றாரு சண்டங்கட்ட உன்னோட தோல் பையில தண்ணி கொண்டு வந்து லிங்கத்து மேல ஊத்து சுடுகாட்டில் வெந்து கிடக்குமல்ல பிணங்கள் அந்த பிணங்களுடைய சாம்பலை கொண்டு வந்து லிங்கத்துக்கு பூசு கைக்கு கிடைக்கிற பூக்களை எல்லாம் கொண்டு வந்து சிவலிங்கத்து மேலே வெய்யி நீ என்ன சாப்பிடுவியோ அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து படையல் போடு ஒரு கும்பிடு போடு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான் அப்போ இவரு ராஜா சொன்னது பொய்யா இருக்குமா அவர் சொன்னபடியே நாம சாமி கும்பிடலான்னு தினம் தினம் ராஜா எப்படி சொன்னாரோ அப்படியே இந்த சண்டை செஞ்சிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் சுடுகாட்டில் போய் பிணம் ஏதாவது எரியுதா அதுலேருந்து சாம்பல் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறான் இந்த சண்டன் அன்னைக்கு சுடுகாட்டில் எந்த பிணமும் எரியலை உடனே தன்னுடைய மனைவி சண்டிகா கட்ட வந்து கவலையோட சொல்றான் இன்னைக்கு எப்படி சிவபெருமானுக்கு அந்த பிணங்களுடைய சாம்பலை பூசுறது என்ன பண்றேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றப்போ அப்ப மனைவி சொல்றாங்க சண்டிகா சொல்றாங்க கவலைப்படாதீங்க நம்ம குடிசை இருக்குது இல்லையா அந்த குடிசைய நீங்க எரிச்சிருங்க அந்த எரியரப்போ நான் உள்ள விழுந்து நான் இறந்து போயிடுறேன் என்னுடைய பிணத்தினுடைய சாம்பலை எடுத்து நீங்க கடவுளுக்கு பூசுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே சண்டனும் அப்படியே செய்கிறான் அவ நெருப்புல விழுந்து இறந்து போயிடுறா அவருடைய பிணத்தினுடைய சாம்பல் அதாவது சண்டனுடைய மனைவியான சண்டிகாவினுடைய பிணத்தின் சாம்பலை கொண்டு வந்து சிவன் மேல பூசனான் சண்டன் அன்னைக்கு சிவராத்திரிங்க அது அவனுக்கு தெரியாது அப்ப இந்த நேரத்துல சிவபெருமான் அவனுடைய முன்னாடி தோன்றி சண்டிகாவை உயிர்ப்பிக்கிறாரு அவனுடைய குடிசையையும் முன்பு போலவே மாத்துறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு வேடனுக்கு எல்லா கலைகளையும் அவர் கற்றுக் கொடுக்குறாரு மரணத்துக்கு பின்னாடி அந்த சண்டனுடைய மரணத்துக்கு பின்னாடி அந்த சிவனுடைய கணங்கள் வந்து அவனை சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போனதா ஒரு செய்தி சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா உண்மையான பக்திக்கு எப்பவுமே கடவுள் இறங்குவார் அந்த சண்டனுடைய தியாகம் அவன் வச்சிருந்த பக்தியினுடைய வெளிப்பாடு காரணமா சிவபெருமான் வந்து இன்னமும் உடம்புல இந்த மாதிரி சுடுகாட்டு சாம்பல பூசி இருக்கிறார் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுதுங்க இன்னும் பலவிதமான கதைகள் புனைவுகள் சொல்லப்படுதுங்க இருந்தாலும் ஒரு உண்மையான பக்தி அப்படிங்கிறது கடவுள் மேலே முழுமையா வைக்கிறதுல தான் இருக்க வழியே மற்றவர்கள் சொல்வதில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் பக்தி அப்படிங்கிறது முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறத ஒழிய எந்த நம்பிக்கை இல்லாமல் செயல்படுவது இல்லை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாங்க மிக்க நன்றி